செங்கல்பட்டு மாவட்டம் கிளாமாக்கத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கடந்த 30ஆம் தேதி திறந்து வைத்தார். சுமார் 86 ஏக்கர் பரப்பளவில் இந்த பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலம் கட்டப்பட்டுள்ளது. நடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 840 தனியார் பேருந்துகளுடன் 2130 பேருந்துகள் இயக்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. நவீன முறையில் கட்டப்பட்டுள்ள இப்பேருந்து நிலையத்தில் இலவச அவசர சிகிச்சை மையம், தாய்மார்களுக்கான பால் ஊட்டும் அறைகள், உணவகங்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனியாக தங்கும் விடுதிகள், கடைகள், ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்தனி கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னையின் புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் இப்பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நெடுந்தூர பேருந்துகளுக்கு தனியாக நடைமேடைகளும், சென்னை மாநகர பேருந்துகளுக்கு தனியாகவும், அதே போன்று ஆமணி பேருந்துகளுக்கு தனியான நடைமேடையும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 அடுக்குகளை கொண்ட கார்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில், இங்கு தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மாநகர பேருந்து நிலையத்தில் இறங்கி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்கு 0.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் பேட்டரி வாகனங்கள் இயக்கப்பட வேண்டும் எனவும், பேருந்து நிலையத்தின் ஊர்களின் பெயர் பலகைகளை சரியான முறையில் அமைக்க வேண்டும் என பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு நேரில் எங்களுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ இதே நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஃபேமிலியை குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வரதாக இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் மெட்ரோ வண்டியோ வேறு ஏதாவது வண்டி ஃபெசிலிட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், மக்களுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் இருப்பாங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் வந்தவுடனே நாங்கள் வந்து எங்கே போதும் திணறணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்டிசி பஸ் தான் நிற்குது, எது மெயின் பஸ் ஸ்டாண்டுன்னு நமக்கு தெரியல. அப்புறம் அங்கே இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு அவங்க நல்லா கைட் பண்ணாங்க, நீங்கள் மேலே போனீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், எக்ஸ்கலேட்டர் இருக்கும், அந்த வழியாக போங்கன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அங்கே பேட்டரி கார் வந்து அவங்க நல்லா கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. பொதிகை செய்திகளுக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஜி. சுரேகா.